மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டீடைலுமே சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சின்னு பார்த்தோம்னா 76 வேகன்சிஸ் வந்து இருக்கு. உங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்றது 50 வயதை தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும், உங்களுக்கு வந்து ஜுவாலஜி பாட்னி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 10th வகுப்பு நீங்க வந்து தமிழ்ல படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிபிகேஷனுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 வருட மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருமே படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த குவாலிபிகேஷன் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க nhmtn.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அதுல தேவையான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்க இந்த முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்கணும். சோ செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அந்த அப்படின்னு ரெஸ்பெக்டிவா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணி வைக்கணும். சோ இது குறித்து மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அந்த வெப்பேஜ்லயே போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி திருப்பூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தோட வேலை நேரங்கள்ல போய் நீங்க அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. சோ இதே இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷ்ல தமிழ் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்காண்டி இங்கிலீஷ்லயுமே நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.